ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளுகுளு கோடை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் செய்கிற ஆம்லேட் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்வோம். இந்த ஆம்லேட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சீஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கோம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஃப்ளஃபியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஆம்லேட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலை நல்லா சீச்சிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கையில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். 50-60% நல்லா குக் ஆயிடணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நமக்கு நல்லா குக் ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 60-70% குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ணுற அளவுக்கு தான் ஆம்லேட் வந்து நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ அந்த ஆயில் எல்லா பக்கமுமே நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லேட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாதியை சேர்த்துக்கலாம். பேன் ரொம்ப சூடாகிடக்கூடாது. லைட்டாக சூடேறினதுமே இதை வந்து நீங்கள் செஞ்சுருங்க. ரொம்ப சூடேறிடுச்சுன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ அதை லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு நான் 2 கியூப் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா அது மேலே துருவி விட்டுக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சீஸை துருவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் இருக்க ஆம்லேட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உள்ளேலாம் நல்லா குக் ஆகும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடவே வேணாம். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 1 லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியாக 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு சைட் குக் ஆகட்டும். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆம்லேட் பார்த்திங்கன்னா ஒரு சைட் நல்லாவே வெந்தாச்சு. இப்போ கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பேனை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும். திரும்ப அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆம்லேட் உடஞ்சிராமல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு சரியாக 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா அழகாக நமக்கு வெந்துடும். இப்போ 4-5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்பானிஷ் ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஸ்பானிஷ் ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றப்ப அந்த வெஜிடபிள்ஸ் அந்த சீஸ்லாம் வர்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.